எனக்கு அன்பானவர்களே, ரெண்டு நாளாகமும் 20:35 வாசித்து பாருங்கள். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினார். இந்த யோசபாத்துக்கு விரோதமாக கூட்டம் எழும்பி வந்து யுத்தம் வருகிறது. தேவ சமூகத்தில் ஜெபிச்சான், உபவாசம் பண்ணான், யாகை சீல் மூலியமாக கர்த்தருடைய ஆவி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு தீர்க்க தரிசனம் வந்தது. ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தா இளைப்பாறுதல் வந்துருச்சு. இளைப்பாறுதல் வந்த உடனே இவன் யார் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறான் பாருங்கள். தோழமை பண்ணினான், இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவோடு தோழமை பண்ணினான். இந்த அகசியா எப்படிப்பட்டவன், இவன் விக்கிரக ஆராதனைக்காரன், பாகால் பெயரை பின்பற்றுகிறவன், எல்லாம் குறைய கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தேவன் அருவருக்கிற எல்லா காரியத்தையும் செய்கிறவன். கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்திலிருந்து ஜெயம் கொடுத்து இழைப்பார பண்ணியிருக்கிறார். ஒருத்தன் பொல்லாப்பு செய்கிறான், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கிறான், அவங்களோட போய் ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம லைஃப் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் கரெக்டாக இருக்கேன், அவன் தானே தப்பு பண்ணுறான், அவன் கூட சேரக்கூடாது. இல்லை, துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியின் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் அவன் வழியை கற்றுக்கொள்ளாதுன்னு சொல்கிறாரு. அவன் பொல்லாப்பு செய்கிறவன், சிறவேல ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமல்லாதவன். நம்ம எப்படி நம்ம அவங்க கூட ஐக்கியம் வைக்க முடியும்? கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செயல்களோட நம்ம ஐக்கியம் வைக்கணும்னு தேவன் விரும்புகிறவர் அல்ல. அன்பு கூறலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், மனம் திரும்பட்டோன்னு போய் தோழமை பண்ணக்கூடாது. இந்த அது பொல்லாப்பு உங்கள் மேலே தானே வரும், யோசபாத்து மீதும் அந்த பொல்லாப்பு வரதானே செய்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க. நம்ம இருந்து அப்படி மாற ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் பொல்லாப்பு செய்களோட கை கோர்த்து நிற்கிற மாதிரி இருந்தோமானால் எங்களை மன்னியும், எங்களை மாற ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதா. ஆமேன், ஆமேன்.